யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் வரக்கூடிய பல சர்வீஸில் ஒரு சர்வீஸுங்க அந்த சர்வீஸினுடைய பணிகள்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேனுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது அதுதான் அவங்களுடைய வேலை ரயில்வே ப்ரொட்டெக்ஷன் ஃபோர்ஸ் ரயில்வே பாதுகாப்பு படின்றது அந்த சொத்துக்களை யாராவது திருடி வெளியே கொண்டு போய் விற்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது எங்களுடைய வேலை அப்புறம் ட்ரெயினில் நடக்கக்கூடிய சில பெட்டி அஃபென்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லேடிஸ் கோச்சில் வந்து ஜென்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லை நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க இல்லை வந்து அனுமதி இல்லாமல் ஏதாவது பொருட்களை வந்து ட்ரெயின்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ வித்துட்டுருக்காங்க இந்த மாதிரி பெட்டி அஃபென்சஸ் அதில் ஈடுபடுறவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கறது எங்களுடைய வேலை இதுதான் வந்து ப்ரைமரி ஒர்க் எங்களுக்கு இருபத்தி ஒரு ஆண்டு கால அனுபவம் இந்த சர்வீஸில் இருக்குது பீகார் ஜார்க்கண்ட் போன்ற சென்சிட்டிவான ஏரியாஸ்லேயும் நீங்கள் பணி புரிஞ்சுருக்கீங்க அந்த அனுபவமானது எப்படி இருக்குது இருபத்தோரு ஆண்டு காலங்களில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு எட்டு இடங்களில் பணி புரிஞ்சுருக்கேன் குறிப்பாக சொல்லணுன்னா லட்சக்கணக்கான மக்கள்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய பெருநகரங்களான மும்பை கல்கத்தா சென்னை ஹைதராபாத் இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் பணியாற்றின அனுபவம் ப்ளஸ் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீகார் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி ஏரியாக்களில் குறிப்பாக சொல்ல போனோன்னா தன்பாத்னு ஒரு ரயில்வே டிவிஷன் இருக்குங்க அது வந்து ஒரு கோல் மாஃபியா ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டிவிஷன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு அந்த மாதிரி டிவிஷன்லேயும் ஒர்க் பண்ணி அங்கே நடக்கக்கூடிய குற்றங்களை பெருமளவு குறைச்சி ஒரு நல்லபடியாக திருப்தியாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு சென்சிட்டிவான ஏரியாஸில் நீங்கள் பணியாற்றிய போது மறக்க முடியாத சம்பவங்கள்னு உங்களுக்கு இருக்கும்ல சார் அது மாதிரி சிலது சொல்லணும் அப்படி பார்த்தோம்னா தன்பாத் டிவிஷனில் ஒரு தடவை அங்கே வந்து ஒரு அது ஒரு நக்சல் அஃபெக்டட் ஏரியா ஒரு இரவு வந்து ஒரு ட்ரெயினை வந்து ஒரு ரெண்டு ஸ்டேஷனுக்கு நடுவில் நிறுத்தி தீவிரவாதிகள் வந்து ஒரு பயணிகளுக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் விளைவிக்கிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது உடனே ஸ்டேட் போலீஸ் கூட கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் அவங்க கூட ஒருங்கிணைச்சு யாருக்கும் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் அந்த பயணிகளை காப்பாற்றி கொண்டு வந்ததும் அப்படிங்கிறது வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம் தற்போது தமிழ்நாடு கலை பண்பாட்டுத் துறையின் இயக்குனராக இருக்கீங்க இங்கே எப்படி இருக்குது சார் இந்த கலை அதாவது தமிழ்நாடு அப்படின்னா மற்ற மாநிலங்களை கட்டணும் தமிழ்நாட்டில் வந்து கலைன்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்கப்படுது யூனிக்காகவும் பார்க்கப்படுது எப்படி சார் இருக்குது இந்த துறையில் உங்கள் அனுபவம் ரொம்ப மகிழ்ச்சியான அனுபவம் நிறைவான அனுபவம் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு வந்து யூனிக் இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கலை பண்பாட்டில் வந்து ரொம்ப யூனிக் இந்திய இந்தியாவில் உலகத்திலே இருக்கக்கூடிய மிகவும் மூத்த ஒரு பண்பாட்டுக்கு சொந்தம் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இந்த கலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஈவன் வந்து நம்ம தொல்காப்பியம்ங்கிறது நம்மளுடைய ஓல்டஸ்ட்டு அவைலபிள் டெக்ஸ்ட்டு லிட்ரேச்சர் இலக்கண நூல் அதில் வந்து அந்த கால தமிழர்கள் எந்த மாதிரி கலைகள்லாம் வாழ்க்கையில் கொண்டிருந்தாங்க என்ன மாதிரி கருவிகள் வாசித்தாங்க என்ன மாதிரி நடன வடிவங்கள் இருந்தது என்ன மாதிரி கலைஞர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் அதில் இருக்குது அதனால் பழமை அப்படின்னு பார்த்தோம்னாலும் நம்ம ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பழமைக்கு சொந்தக்காரர்கள் பழமை மட்டுமே இல்லை அதனுடைய கண்டினியூட்டி தொடர்ச்சி இன்னுமே வந்து அந்த கலைகள் வந்து தொடர்ச்சியாக இங்கே நிகழ்த்தப்பட்டு வருகிறது அந்த கலைஞர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் நிறைய பழைய கலைஞர்கள்லாம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு நிறைய நாடுகளில் பார்த்திங்கன்னா பழமையான நிறைய கலைகள் பண்பாடுகள் வந்து இன்றைக்கி வந்து வழக்கு போயிடுச்சு அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கும் ஒரு லைவ்லியாக மிகவும் ஒரு வைப்ரண்டான ஒரு கல்ச்சர் அண்ட் ஆர்ட் அதுக்கு நம்ம சொந்தக்காரங்க அப்படிங்கிறது தான் வந்து மிகவும் சந்தோஷமான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு துறைக்கு பொறுப்பேற்று ஒரு திருப்தியான முறையில் எங்களுடைய செயல்பாடு இருக்குது அப்படிங்கிறது மிகவும் சந்தோஷமான ஒரு அனுபவம் இப்போ நீங்க சொல்லும்போது சொன்னீங்க பல நாடுகளில் வந்து முன்னாடி இருந்த கலைகள் இப்போ இல்லை அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலை மட்டும் உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு என்ன காரணமா நீங்க பார்க்குறீங்க சார் என்ன காரணம் நமக்கு வந்து உணர்வு நம்ம அந்த பண்பாட்டு மேலே தமிழர்கள் வந்து பெருமிதம் கொண்டவர்கள் என்னுடைய பண்பாடு அப்படின்றது என்னுடைய கலை அப்படிங்கிறது அதை வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு உள்ளார்ந்த ஆர்வத்தோட அந்த இன்வால்மெண்ட்டோட அதில் ஈடுபடுறது ஒரு காரணம் ப்ளஸ் வந்து வலிமையில்லாத ஒரு பண்பாடு வலிமையில்லாத கலை வந்து அதுக்குன்னு ஒரு கோடல் லைஃப் இருக்கும் அந்த இதில் அலைஞ்சு போய்டும் ஆனால் நம்மளுடைய கலைகள் பண்பாடு இது வந்து மிகவும் ஒரு வலிமையான ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர்ப்போடக்கூடிய அந்த சக்தி இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ப்ளஸ் அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கலை இருக்குது கலைஞர்கள் இருக்குன்னா அதை பேட்டர்னேஜ் பண்ணுறதுக்கு அதை வந்து ஆதரிக்கிறதுக்கு அந்த காலத்து மன்னர்களும் ஆதரித்தாங்க இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் மக்களாட்சியிலும் அரசாங்கங்களும் அந்த கலைகளை வளர்ப்பதிலும் கலர்களை கலைகளை பேணி காப்பதிலும் கலைஞர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவதிலும் ரொம்ப அக்கறையோடு செயல்பட்டு இருக்காங்க அதுதான் ஒரு காரணம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு வகையான கலைகள் இருக்குன்னு சொல்லப்படுது இது மாதிரியான கலைகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் சில கலைகள் பார்த்திங்கன்னா அதில் ஈடுபடுற கலைஞர்கள் வந்து ரொம்ப பழைய காலத்துக்கு முன்னாடி இருந்து ஈடுபட்டு ரொம்ப வயசான நிலமையில போயிட்டாங்க அடுத்த ஜெனரேஷனில் அந்த மாதிரி கலைகளை வந்து கற்றுக்கிறதுக்கான ஆள்கள் வந்து குறைவாக இருக்கிறாங்க இளைஞர்கள்கிட்ட அதை கற்றுக்கிட்டு அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து குறையிற மாதிரி சில கலைகளில் வந்து அதை கற்றுக்கிறதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் ஆட்கள் இல்லாமல் அந்த மாதிரி சில கலைகள் வந்து ஒரு தேக்கம் அது கலைகள் பேர் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சில கலைகள் வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடில் வந்து இந்த கனியான் கூத்து அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஒரு ஒரு ஆட்டம் ஒரு ஆட்ட வகை ஒன்று இருக்குங்க பார்த்திங்கன்னா அதில் ஈடுபடுறவங்களாம் ரொம்ப வயசானவங்க அடுத்த ஜெனரேஷனை வந்து அதை கற்றுக்கிறதுக்கான ஆட்கள் வந்து இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கிறாங்க சார் பொதுவாகவே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர்களுக்கு உண்டான அங்கீகாரமானது கொடுக்கப்படலை அவங்களுக்கு தேவையான வாழ்வாதார பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குன்னு பேசப்படுது நலிந்த கலைஞர்களுக்கு நம்ம ஆற்றி வரும் பணிகள் என்ன சார் எது மாதிரியான உதவிகள் இப்போ செஞ்சுட்டு வரும் நிறைய நலத்திட்டங்கள் கலைஞர்களுக்கு நாங்கள் வந்து கலைப்பண்பாட்டுத்துறையின் துறையின் சார்பாக கடந்த ஓராண்டாக மிக அதிகமான அளவு நாங்கள் கொடுத்துட்டு குறிப்பாக சொன்னோம்னா முதல் விஷயம் கலைஞர்கள் வந்து வருமானத்துக்கு வழி வேணும் வருமானத்துக்கு வழி வேணும்னா அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் இல்லைங்களா இந்த ஓராண்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சென்னை சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திருவிழா அப்படின்னு கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஒரு நம்ம ஒரு திருவிழா நிகழ்ச்சி நடத்தணும் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தைந்து கலைக்குழுக்கள் ஐநூறுக்கு இங்கே வந்து நிகழ்ச்சிகள் நடத்துனாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு சேனல்ஸில் வந்து உலகம் முழுவதும் லைவ் ரிலையை காட்டப்பட்டது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய மேடை கிடச்சிருக்கு தங்களுடைய திறமடை திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உலகம் பூரா தெரியுது இந்த மாதிரி கலைஞர்கள் இருக்கிறாங்க இவ்வளோ ஒரு அற்புதமாக கலை நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத உலகம் பூரா தெரியுது அப்படிங்கும்போது பல இடங்கள்லேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது அது வந்து சென்னையில் மட்டும் நடத்தணும் அதுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரவேற்பை அடிப்படையாக வச்சு இந்த ஆண்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் சென்னையில் மட்டும் இல்லாமல் சென்னையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி அடுத்தது எங்களுக்கு வந்து ஒரு ஏழு மண்டலங்கள் இருக்குது கலைப்பண்பாட்டு துறையில் காஞ்சிபுரம் தஞ்சாவூர் திருச்சி சேலம் கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி இந்த மாதிரி ஏழு மண்டலங்களுடைய ஏதாவது ஒரு இடங்கள் இல்லை அந்த மாதிரி வந்து இந்த நம்ம ஒரு திருவிழா நடக்கணும் அடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இந்த நம்ம ஊர்திருவிழா நடக்கணும்னு சொல்லிட்டு சுமார் ஒன்பதே முக்கால் கோடி வந்து நிதி ஒதுக்கீடு இந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமே செய்யப்பட்டிருக்குது இதுவரைக்கும் வந்து இந்த துறையினுடைய வரலாற்றிலே இவ்வளோ அதிகமான தொகையும் இதை எவ்வளோ அதிகமான கலை நிகழ்ச்சிகளையும் நடத்துறதுக்கான திட்டம் வந்து இதுவரைக்கும் இல்லை இந்த ஆண்டு அந்த அறிவிப்பு செய்யப்பட்டு சென்னை சங்கமும் நம்ம திருவிழா வந்து இப்போ பொங்கல் சமயத்தில் மிகச்சிறப்பான அளவில் நடந்து முடிஞ்சிருக்குது சொல்லணுன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் வந்து சென்னையில் மட்டும் பதினெட்டு இடங்களில் பதினெட்டு வெனியூஸ் மக்கள் கூடக்கூடிய பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் இங்கெல்லாம் வந்து தங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை நடத்துனாங்க இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா குறிப்பாக இந்த சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவில் நடக்க அந்த கலைகளை நிகழ்த்திய கலைஞர்களுக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நம்முடைய அரசாங்கத்தின் சார்பாக என்ன வழக்கம் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஊதியமாக ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கிட்டு இருந்தோம் இந்த சமயம் இந்த விழாவில் கலந்து கொண்டு மட்டும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பினால ஒருவருக்கு ஐயாயிரம் ரூபா வந்து அந்த ஊதியம் ஒரு நாள் ஊதியம் வழங்கப்பட்டது பார்த்திங்கன்னா மோர் தேன் டபுள் நாலு நாள் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க திரும்பி போகும்போது இருபதாயிரம் ரூபா ஊதியமாக வந்து வாங்கிட்டு போனாங்க அவங்க வந்து இங்கே தங்குமட வசதிகள் போக்குவரத்து வசதி அவர்களுக்கான உணவு வசதி உடைகள் இதெல்லாம் வந்து நாங்கள் இலவசமாக அரேஞ்ச் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப திருப்திகரமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு போனாங்க இது வந்து நடத்தி முடிச்சிருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வார கடைசியிலையும் சாட்டர்டே சண்டே தமிழ்நாடு முழுக்க நூற்றி அறுபத்தி ஐந்து கலை நிகழ்ச்சிகள் நூற்றி அறுபத்தைந்து கலை நிகழ்ச்சிகள் சென்னையில் நம்முடைய எழும்பூர் அருங்காட்சியகத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஈவினிங் ஒரு த்ரீ டு ஃபைவ் த்ரீ டு சிக்ஸ் இந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து கலை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது எல்லா மாவட்டங்களும் இந்த கலை நிகழ்ச்சி நடத்துது நடத்தப்படுது இதுக்காக வந்து ஒரு கோடி ரூபா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இலிசை நாடக மன்றம் தமிழ்நாடு இலிசை நாடக மன்றம்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு மூலமாக கலைஞர்கள் வந்து கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அங்கே ஒரு ஐம்பது லட்ச ரூபா நிதி ஒதுக்கீடு செஞ்சு தமிழ்நாடு முழுக்க நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வராங்க இது வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து வாய்ப்பு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து சம்பளம் வரும் ப்ளஸ் அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு மேடை கிடைக்குது அதன் மூலமாக தனியார் நிகழ்ச்சிகளில் அவங்க புக் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்று எடுத்து ஒன்று இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு இலிசிய நாடக நாடகமன்றத்தின் சார்பாக வரிய நிலையில் உள்ள கலைஞர்களுக்கு அவங்களுக்கு வந்து ஓய்வு ஊதியமாக வருஷம் வந்து மூவாயிரம் ரூபா வந்து ஓய்வூதியம் கொடுக்கறதுக்கு வருஷத்துக்கு ஆயிரம் பேத்துக்கு செலக்ட் பண்ணி மாதம் மூவாயிரம் ரூபா ஓய்வூதியம் கொடுக்கறதுக்கான ஸ்கீமில் அந்த உதவி போயிட்டுருக்கு கலைஞர்கள் வந்து அவங்களுடைய ஒரு காஸ்ட்யூம் வாங்குறதுக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கறதுக்கு நிதி நிதியுதவி வருஷத்துக்கு ஐயா ஐநூறு பேருக்கு செலக்ட் பண்ணி அந்த நிதியுதவி கொடுத்துட்ருக்கோம் கலை பண்பாட்டுத்துறை மூலமாக நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞர்கள் வந்து மூக்கு கண்ணாடி வாங்கிறதுக்கு ஒரு பெண் கலைஞராக இருந்ததுன்னா கல்யாண உதவி பிரசவ உதவி இந்த மாதிரி உதவிகள் தென் ஆண் பெண் இரு குழந்தைகளுக்குமே வந்து அவங்களுடைய கலைஞர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்குறது தென் வந்து இதோ விபத்து காரணமாகவோ நேச்சுரல் டெத்து நடந்தால் அந்த ஈமச்சடங்குகளுக்கான நிதியுதவி இந்த மாதிரி நிறைய நிதி உதவிகள் வழங்கப்பட்டிருக்குது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தது போன வருஷத்தில் இதுவரைக்கும் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹிஸ்ட்ரிலே இல்லாத அளவுக்கு ஒரு கலைஞர் இருந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் அவங்க டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா மனைவியோ மகளோ அவங்களுக்கு வந்து ஒரு வாரிசுதாரராக நியமித்து அந்த உதவியை மாற்றி கொடுக்குறது போன வருஷத்தில் மாத்திரம் நூற்றி ஏழு நூற்றி எண்பத்தி ஏழு குடும்பங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் நிதி உதவி வழங்குறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் ஹையஸ்ட் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க தமிழ்நாட்டில் முழுவதும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் கலைஞர்கள் கிட்ட இருப்பாங்க ஆனால் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ண அந்த கவுண்ட் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது தான் சொல்லப்படுது ஏன் மீதி இருக்க ஒன்றரை லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணலை அவங்கள வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிறதுக்கு எது மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க இதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாமை கல்வி அறிவு இல்லாமை இந்த மாதிரி ஒரு துறை இருக்குது துறையில் நான் வந்து ஆனால் எங்களுக்கு என்னென்னலாம் சலுகை கிடைக்குது என்னென்னலாம் உதவி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால அந்த நம்பர் வந்து குறைஞ்சவாக இருந்தது நாங்கள் இதுக்காக வந்து சில முயற்சிகளை எடுத்துருக்குறோம் ஃபஸ்ட் வந்து அவங்கள வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் வந்து அந்தவங்க படிப்பறிவு வசதி இல்லாதவங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அப்ளிகேஷன் எழுதி அதுக்கு தேவையான விண்ணப்பங்களை சேர்த்து ஆஃபீஸுக்கு வந்து அனுப்பிச்சு அது ஃபார்வர்ட் ஆகி அந்த ப்ராசஸை வந்து எளிமைப்படுத்துறதுக்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம் அதனால் என்ன பண்ணலான்னு அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இ சேவை மையத்தில் போயிட்டாங்கன்னா அவங்க அவங்களுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிடுவாங்க எளிமையாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த உறுப்பினர் ஆகக்கூடிய இது வந்து முடிஞ்சிடும் அடுத்தது மாவட்டங்கள் தோறும் நாங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துகிறோம் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி ஒரு பெ நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து தகவல் கொடுத்து இந்த இடத்துல இந்த தேதியில் நடத்த இருக்கிறோம் கலைஞர்கள் வந்தால் உங்களுடைய எளிமையாக அவங்களுக்கு உறுப்பினர் ஆவதற்கான உதவிகளை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு பண்ணுறோம் ப்ளஸ் கல்லூரி மாணவர்களை வந்து இதில் வந்து நாங்கள் ஈடுபடுத்துகிறோம் நிறைய கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும் அவங்களுடைய இன்வால்மெண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வாலண்டியராக வந்து குரூப்பாக வராங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபார்மாக கொடுத்துருக்குறோம் இந்த ப்ரொஃபார்மாவில் போய் கலைஞர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வாங்கினு அவங்ககிட்ட நாங்கள் வந்து ஒரு பிரிண்டட் பேம்ப்லெட் கொடுக்குறோம் நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் கலைப்பண்பாட்டு துறையில் மெம்பராக நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் உதவி கிடைக்குது அப்படிங்கிறத போய் அவங்க வந்து விலைக்கு சொல்கிறாங்க இது ஒன்று அடுத்து வந்து ஒரு உதவி திட்டத்துக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குமே வந்து முதல்ல விஏஓஓ கிட்ட அவர் கலைஞர் தான் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அடுத்து ஆர்ஐ கிட்ட இவருடைய வருஷ வருமானம் இவ்வளோக்கு கீழே இருக்குது அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அடுத்து ஒரு லெவலில் போயிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வரணும் இந்த எல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் அவங்க வந்து போகிறதுக்கு ஒவ்வொரு ஆஃபீஸும் ஒரு இடத்துல இருக்கும் முதல்ல காலதாமதமாகும் அடுத்தவங்க போகும்போது அந்த அலுவலர் வந்து வேறு ஏதாவது வேலையாக வந்து வெளியே போயிருந்தாருன்னா போயிட்டு இன்னொரு நாளைக்கு வர வேண்டியதாக இருக்கும் செலவு இதெல்லாம் தவிர்க்கறதுக்காக முதல்ல மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு ஆன்லைன் மூலமாக நாங்கள் ஒரு வழி பண்ணுறோம் அடுத்தது இந்த நலத்திட்ட உதவிகள் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் இருக்கோம் இதெல்லாம் பண்ணோம்னா முதல்ல கலைஞர்களுக்கு நான் இங்கே மெம்பராக என்ரோல் பண்ணுறதுக்கான வழிமுறை எழுது அப்படின்னா தாராளமாக பண்ணிட போகிறாங்க அங்கே நான் மெம்பராக என்ரோல் ஆகிட்டுனா எனக்கு என்னென்ன உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற விழிப்புணர்வு கிடைக்குது அடுத்தது அந்த உதவிக்கு அப்ளை பண்ணுற அந்த ப்ராசஸ்ஸும் வந்து ரொம்ப தலைவலியான ப்ராசஸ் கிடையாது ரொம்ப எளிமையாக நான் போயிட்டு ஒரு இசை மையத்தில் கொடுத்தனா உடனே அப்ளை பண்ணி இது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு அவங்க நடத்திட்ட உதவி அவங்கள போய் சேர முடியாது நான் வந்து செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நம்ம துறையின் கீழ் இயங்குற பள்ளிகள் கல்லூரிகளோட நிலவரம் எப்படி இருக்குது அதாவது நிலமன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதை பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இருக்காது இப்போ அது அதில் ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட்லாம் எப்படி சார் இருக்கு நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி நம்ம பெரும்பாலான கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட் இருக்கும் நம்ம பையன் டுவெல்த்து படித்த உடனே என்னவாகணும் அப்படின்னா தொண்ணூற்றொம்போது சதவீதம் என் பையன் டாக்டர் ஆகணும் இல்லைனா இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சராக இருக்கும் ஸோ அந்த ட்ரெடிஷ்னலாக சயின்ஸ் குரூப் போடுறதா மேத்ஸ் குரூப் போடுறதா அப்படிங்கிறது தான் இருக்கும் என் பையனுக்கு அதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா டாக்டராக விருப்பம் இருக்கா இன்ஜினியராக விருப்பம் இருக்கா அப்படிங்கிறதுலாம் அவுட் ஆஃப் கொஷின் இவன் இதை ஆகணும் அப்படிங்கிற நம்மளுடைய தேர்வை வந்து அவனுடைய மூளைக்குள்ளே நம்ம வந்து திணிக்கிறோம் அதுக்கு காரணம் வந்து இதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமை அந்த விழிப்புணர்ச்சியில் அதுக்கு தான் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி கலைப்பண்பாட்டுத் துறையின் சார்பாக பதினேழு இசைப்பள்ளிகள் தமிழ்நாடு முழுதும் இயங்கிக்கிட்டு இருக்குது நான்கு இசை கல்லூரிகள் இரண்டு கவின் கலை கல்லூரி ஃபைன் ஆர்ட்ஸ் கல்லூரது இரண்டு கலை கல்லூரிகள் மகாபலிபுரத்தில் ஒரு கல்லூரி இந்த மாதிரி ஏழு கல்லூரிகள் பதினேழு பள்ளிகள் இருக்குது இதுக்காக நாங்கள் என்ன நினச்சோன்னா முதல்ல மக்களுக்கு அந்த மாணவர்களுக்கு நாம் மாற்றி என்ன படிக்க முடியும் அப்படிங்கிற தகவலை கொடுக்கணும் இதை தவிர நான் படிக்கிறதுக்கு எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற தகவலை கொடுக்கணும் அந்த விருப்பம் உள்ளவனுக்கு நீ எங்கே படிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அங்கே என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் ரைட் இதெல்லாம் என்னுடைய விருப்பப்பட்டு படிச்சிட்டேன் படிச்சுட்டு இதை வச்சே நான் வந்து குழப்பை நடத்த முடியுமா எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை நம்ம வந்து தெளிவுபடுத்தணும் அதுக்காக நாங்கள் சோஷியல் மீடியாவிலையும் இந்த கல்வி தொலைக்காட்சி மூலமாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்தணும் கல்வி தொலைக்காட்சியில் எங்கெங்கெல்லாம் ஸ்கூல்ஸ் இருக்குது என்ன கோர்ஸ் இருக்குது இதில் இதில் வந்து படிக்க அடுத்தது வந்து இன்னொரு சந்தேகம் வரும் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய செலவாகுமோ எக்கச்சக்கமாக நம்ம அப்பாவால் பண்ணி படிக்க முடியுமோ அதெல்லாம் சுத்தமாக கிடையாதுங்க ஒரு வருஷத்துக்கு அவன் கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து முந்நூறுரூவா ஒரு இசை பள்ளியில் படிக்கிறதுக்கு ஆனால் ஒரு மாதத்துக்கே அவனுடைய ஊக்கத்தொகை வந்து நானூறுரூவா வந்து ஊக்கத்தொகை வருது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் நாலாயரூவா அவனுக்கு ஊக்கத்தொகையாகவே வந்துடுது பையனுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் இது வரைக்கும் துறையில் இல்லாத அளவுக்கு முதல் முறையாக எங்கள் கல்லூரிகளில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணோம் அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது மாணவர்கள் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுலர் டிகிரி முடித்தானா நான் இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க அடுத்து நான் வந்து ஓனாக பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஸோ எனக்கு வந்து ஜாப் தேவை இல்லை ஐ வாண்ட் டு கண்டினியூ மை ஸ்டடீஸ் ஆர் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேட்டகரி இருப்பாங்க அதை தவிர எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு வந்து இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண வந்தவங்க நூற்றி எண்பது பேர் ஒன் எயிட்டி அதில் வந்து நூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு மோர் தென் நைன்ட்டி பர்ஸ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எங்களுடைய ரெக்கார்டு அவங்களுக்கு நல்ல ஜா இது சம்பளத்தில் வந்து வேலைகள் கிடைக்கிது மாதத்துக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்லாம் வந்து எளிமையாக சந்தா சம்பாதிக்கிற அளவுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் மியூசிக் கிளாஸஸ் எடுத்தே வந்து சம்பாதிக்கிற அளவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்குது ஸோ மாணவர்களுக்கு வந்து முதல்ல வந்து உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் எங்கே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் படிச்சுனா உனக்கு எந்த மாதிரியான வேலைகள் கிடைக்கணும் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் இதெல்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இது கை மேலே எங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார் நம்ம இவ்வளோ பேர் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலைகள் இப்போ நம்ம பேசும்போதே வந்து கிட்டத்தட்ட நூறு கலைகள் கிட்டே இருக்குது அப்படின்னு அது மாதிரியான இப்போ ஒரு கலையை நான் இப்போ ஒரு மாணவனை வந்து சூஸ் பண்ணும் தேவராட்டன் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதுக்கான சிலபஸ் கிட்டே இருக்கா அது மாதிரி கோர்சஸ் நம்ம கிட்டே இருக்கா எல்லா கலையும் எல்லா கலைகளையும் இன்க்ளூட் பண்ண மாதிரி எல்லா கலைகளையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரினா ஃபோக் ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி பிஏ ஃபோக் ஆர்ட் அப்படிங்கிற இது இருக்குது அதில் எல்லாமே வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் கவர் ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாதஸ்வரம் தவில் தேவாரம் பரதநாட்டியம் தென் இன்ஸ்ட்ரமெண்டல் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா வயலின் வீணை இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் இதெல்லாம் படிக்கிறதுக்கான கோர்சஸ் இருக்குது சரி இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே காமனாக இருக்க கோர்ஸஸ் இப்போ எல்லாருக்குமே தெரியும் இது மாதிரி இருக்குது அப்படின்னு நான் இப்போ வந்து ஒரு இன்டெப்த்தாக போய்ட்டு இப்போ கிராமப்புறங்களில் இருக்க அது மாதிரியான ஒரு கலையை கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன் நினைச்சிக்கோ இப்போ நீங்கள் கூட சொல்லி ஏதோ ஒரு இது சவுட்டில் இருக்கிறத அழிஞ்சிகிட்டு இருக்கு அது மாதிரி வந்து நான் கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன் அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான சிலபஸ் அதுக்கான கோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்கா அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஸ்பெஷலைசேஷன் ஆகிடுது இல்லைங்களா ஓ காமனாக இருக்கிறது வந்து உங்களுடைய பேச்சுலர் டிகிரிலையும் மாஸ்டர் டிகிரிலையும் வருது ஸ்பெஷலைஸ்டாக வந்து இங்கே பிஹெச்டி பண்ணுன்னா எங்களுடைய இசை கவின்கலை பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்குது அந்த பல்கலைக்கழகத்தில் அவங்க வந்து பிஹெச்டி பண்ணலாம் சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம் எஸ் டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது டிகிரி கோர்சஸ் இருக்குது டிகிரியில் வந்து பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி பிஹெச்டி வரைக்கும் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் பண்ணதுனால இன்னொரு தகவல் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த முயற்சிகள்னால் எந்த அளவுக்கு பலன் கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பள்ளிகளில் எங்களுடைய அட்மிஷன் அளவு கடந்த ஆண்டோட இந்த அளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு சதவீதம் அதிகமாக இருக்குது போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு காலேஜஸில் எங்களுடைய அட்மிஷன் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது மியூசிக் காலேஜஸில் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜஸில் எங்களுக்கு வந்து அலாட் பண்ண சீட் வந்து நூறு தான் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வரவேற்பை பார்த்துட்டு இந்த வருஷம் கவர்மெண்ட் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜஸில் அந்த டோட்டல் அலாட்டட் சீட்ஸே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது இது வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு சிறிய தொடக்கம் இன்னும் நிறைய வளர வேண்டியிருக்கு கண்டிப்பாக அது வளருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஜவஹர் சிறுவர் மன்றம்ன்றதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா என்ன சார் அது மாணவர்களுக்கானதாக எது மாதிரியான ஒரு ஸ்கீம் சார் அது அது வந்து ஒரு அற்புதமான அமைப்புங்க ஜவஹர் சிறுவர் மன்றங்கிறது கவர்மெண்ட்டால செயல்படுத்தக்கூடிய ஒரு அருமையான திட்டம் நீங்கள் சொல்ற மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியல அதில் என்னன்னா டென்த் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வாரக்கடைசியில சாட்டர்டே சண்டேல இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாணவர்களுக்கான அந்த ஹாபி பொழுதுபோக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப 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 சுருங்கிடுச்சு எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் பார்த்துக்கிறது இல்லாட்டினா டிவி பார்க்குறது இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு ஒரு கூட்டுக்குள்ளே மாதிரி போயிடுச்சு அதை விட்டு அவங்கள வெளியே கொண்டு வரத்துக்கு அவன் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் ஒரு ட்ரம்ஸ் ப கற்றுக்கலாம் கீபோர்டு கற்றுக்கலாம் இல்லாட்டினா ஃப்ளூட் கற்றுக்கலாம் இல்லைன்னா ஒரு தற்காப்பு கலை அப்படிங்கும்போது கராத்தே சிலம்பம் இந்த மாதிரி கற்றுக்கலாம் இல்லைனா வந்து ஒரு போக் ஆர்ட் ட்ராயிங் பெயிண்டிங் கத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய கலைகள் கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அங்க இருக்கு ஒரு கலைன்றது நீங்க சொன்ன மாதிரி தேங்கி நிற்காமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு தான் நம்ம இவ்வளோ முயற்சிகள் எடுத்துட்டு வரோம் ஆனால் வந்து ஒரு ஜெனரேஷன் கேப்ன்றது இருக்கு கலைஞர்கள்ட்ட நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியல நிறைய இடத்துல போனால் ஐயோ அவங்க சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரியான மாறுதல்கள் இருக்கா சரி இப்போ கலைஞர்களுக்கு அந்த கலையை வந்து தங்களோடைய வச்சுக்காம அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணுன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்கீம் போட்டிருக்கோம் எந்தெந்த வந்து சொன்னால் ஒரு அரிய கலைகள் பிரபலம் அடையாமல் மக்களை சென்றடையாமல் அரிய கலைகள் இருக்கு இல்லைங்களா அந்த அரிய கலைகளில் அடுத்த தலைமுறைக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா மதிப்பில் ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு உதாரணமாக சொல்ல போனிங்கன்னா மழைப்ப மலை மலைப்பிரதேசங்களில் வகிக்கக்கூடிய அந்த மக்களினுடைய கலைகள்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் தெரியாமல் இருக்கும் அதில் தனியாக பயிற்சி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அடுத்து வந்து இந்த இந்த கலைகள்லாம் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து வேலை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சில கலைகள் வந்து கோயிலில் வந்து நீங்கள் வந்து திருவிழா காலங்களில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான இது இருக்குது அதை வந்து நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் லிஸ்ட் அவுட் பண்ணி எந்தெந்த மாதிரி கலைஞர்களுக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி இப்போ கோயில் நடக்கக்கூடக்கூடிய திருவிழாக்களில் நிறைய இடங்களில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தணும் அந்த வாத்திய இசை கருவிகள் ஆட்ட வகைகள் இதெல்லாம் கோயில் நடத்தலாமா நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு முன்னெடுப்பு நட ஏற்படுத்தி அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துட்ருக்கோம் அது பார்த்தீங்கன்னா மக்களுக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு கலை வடிவங்கள் இருக்குது அப்படின்ட்டு கலைஞர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் முக்கியம் அது தான் ஆனால் ஒரு கலைஞரை வந்து உயிர்ப்பிக்க வைக்கிறது அதாவது ஒரு சந்தோஷப்பட வைக்கிறது வந்து அதுக்காக விருதுகள் எது மாதிரியான விருதுகள் வழங்கப்பட்டுட்டு வருது சார் சரியான நேரத்தில் சரியான கொஷின் வந்துட்டீங்க மாவட்ட அளவில் மாவட்ட கலைமன்ற விருதுகள் அப்படின்னு வந்து இருக்குங்க ஒரு அஞ்சு கேட்டகரி ஏஜ் வைஸா ஏஜ் வைஸா இளமணி நன்மணி முதுமணி அப்படின்ட்டு ஏஜ் வைஸ் இப்போ விருதுகளை கொடுப்பாங்க வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அஞ்சு விருதுகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கேட்டகரியில் ஒவ்வொரு அஞ்சு கேட்டகரி இருக்குது ஏஜ் வைஸாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொருத்தர் செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து அந்த விருதுகளை வந்து அஞ்சுலேருந்து பதினஞ்சாக உயர்த்துருக்கிறோம் ஸோ நாற்பது மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெமெண்டஸ் ஜம்ப் அது இருக்குது அதிகமான கலைஞர்களுக்கு விருது கொடுத்து நம்ம கௌரவிக்கிறோம் இன்னொன்று இந்த கலைமாமணி விருது வாங்கி வரிய நிலையில் உள்ளவங்களுக்கு முன்னெல்லாம் வந்து ஐம்பதாயிரம் ரூபா பொற்களி வழங்கப்பட்டு வந்தது இப்போ வந்து அதை உயர்த்தி வந்து ஒரு லட்ச ரூபாயாக அந்த பொற்களி அமௌண்ட் வந்து உயர்த்திருக்கிறோம் மேலும் இந்த கலைஞர்கள் வந்தாங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க இந்த சென்னை சங்கம் நடந்தது இல்லையா இந்த நிகழ்ச்சியிலே அவங்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்கலாம் ஒரு பொண்ணாடை போற்றலாம் இல்லாட்டினா ஒரு மாலை போடலாம் அது அந்த நேரத்தில் ஃபோட்டோ பிடிக்கிறதோட முடிஞ்சு போய்டும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நினைவாக வந்து அவங்களுக்கு ஒரு ஆவணம் வேணும் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன் சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணேன்னு கவர்மெண்ட் என்னை பாராட்டி ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணி அழகாக லேமினேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இந்த இந்த அன் ஷோ நபர் இந்த நிகழ்ச்சியில் வந்து மிகச்சிறப்பாக தன்னுடைய கலைத்திறமை வெளியாட்டினார் அப்படி வெளிப்படுத்தினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்றிதழ் அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் உங்களோட பணி சிறக்க எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள் சார் எங்களோட பல கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதிலளித்ததுக்கு நன்றி சார் மிக்க நன்றி இந்த எங்களுடைய கலை பண்பாட்டுத் துறையினுடைய பணிகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்குறதுக்கு நீங்கள் உதவி இருக்கிறீங்க இதன் மூலமாக நிறைய மாணவர்கள் நான் கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கற்றுக்கிட்டேன்னா ஃப்யூச்சரில் எனக்கு ஜாபில் போய் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முன் வருவாங்கன்னு நினைக்கிறோம் நிறைய கலைஞர்கள் இந்த துறையின் மூலமாக நம்ம உறுப்பினராக சேர்ந்தோம்னா இவ்வளோ பலன் நமக்கு கிடைக்குது இவ்வளோ உதவிகள் கிடைக்குது அப்படின்னு மக்களை சென்று அடைவதற்கு உங்களுடைய சேனல் மூலமாக உதவி பண்ணதுக்கு எங்களுடைய துறை சார்பாக உங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன்